தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிலீஸ் ஆன 7 நாட்களில் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டுமே 139.50 crore கலெக்ட் பண்ணியிருக்க, நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படங்களில் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் 7 நாட்களில் அதிக வசூல் பண்ண top 10 மூவிஸ் லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் லியோ 167.25 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 139.50 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. தேர்ட் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் 125.40 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபோர்த் பிளேஸில் ஜெயிலர் 116.75 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த் பிளேஸில் சர்க்கார் 102 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. சிக்ஸ்த் பிளேஸில் பிகில் 101.10 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. செவன்த் பிளேஸில் பீஸ்ட் 100 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. எயித்து பிளேஸில் விக்ரம் 98 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. நைன்த் பிளேஸில் மாஸ்டர் 96.20 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. டென்த் பிளேஸில் வாரிசு 89.10 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 7 டேஸ் கலெக்ஷன் லிஸ்ட்டில் செகண்ட் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இப்போ செட் பண்ணியிருக்கு. இதில் கவனிக்க வேண்டியது, பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அண்ட் லியோ ரெண்டு படங்களும் தான் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் 220 crore அதிகமான வசூலை கொடுத்த படங்கள். அதில் 7 டேஸ் கலெக்ஷன் லிஸ்ட்டில் 15 crore வித்தியாசத்தில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 தி கோல்ட் பிரேக் பண்ணிருச்சு. ரெண்டாவது, லியோ படத்தை விட வீக் டே புக்கிங்ஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டுருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு நியூ ரெக்கார்டை தி கோல்ட் ஃபைனல் கலெக்ஷனில் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ கலெக்ஷனாக இருக்குங்கிற உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.